சின்ன ஆள வர போறாங்க. ஏண்டா ஏங்க, மனிதனால முடியாது, தெய்வத்தால முடியாது. தெய்வத்தால முடியாது? ஆமாங்க, தெய்வத்தாலே முடியாது, தீய சக்தியால முடியும். தீய சக்தியால முடியும்? ஆமாங்க, மனிதனால முடியாதது தெய்வத்தால முடியும். ஆமா, அந்த தெய்வத்தால முடியாதது அந்த தீய சக்தினால முடியும். முடியும். நீ சொல்றது ஒண்ணுமே எனக்கு புரியல. புரியலையா? எனக்கு புரியும்படி சொல்லு. வாங்க, இப்பவே நம்ம இருவரும் மலையாளம் செல்ல வேண்டும். அடடே, ஆமாங்க, மலையாளம் செல்ல வேண்டும். இதற்காக மலையாளம் செல்ல வேண்டும். மந்திரம் கத்துக்கோங்க. மந்திரம், மந்திரம். ஆமா, அடடே, மலையாளத்திலே மந்திரம் தான் கற்றுக் கொடுப்பாரு. அப்படி இருக்கும் போது தற்போதைய நாம் மலையாளம் செல்ல வேண்டும். அங்கே மலையாளம் சென்று மந்திரஜாலம், இந்திரஜாலம், கோவிந்திரஜாலம், பிதாமரஜாலம், மோடி வைப்பது, மோடி எடுப்பது, குடும்பம் சக்தி, அனைத்து சக்திகளையும் நாம் பெற்றுவிட்டால் ஆயிரம் மக்கள் வா என்ற வருவார்கள், போவென்றா போவார்கள். தற்போது புறப்பட வேண்டும் மலையாளம். இந்த வார்த்தை என்னுடைய மனைவியிடம் நாம் கூறிவிட்டு பிறகு செல்லலாம். அப்படியாக சென்று ஓய்வெடு. உன்னிடத்திலே ஒரு சந்தோஷமான செய்தி சொல்ல போகிறேன். சந்தோஷமான செய்தியா? உண்மைதான். என்ன செய்தியா? அது என்ன செய்தி தெரியுமா? தற்போது மலையாளம் புறப்படுகிறேன். நம்முடைய நாட்டில் அறுவடை வேலைக்கு ஆட்கள் தேவை. அப்படி நான் மலையாளம் சென்று அங்கே இருக்கக்கூடிய மந்திர சக்திகளை, மாந்திரிக சக்திகளை நான் கற்று அங்கிருந்து ஆயிரம் மக்கள் வா வேண்டாம் வருவார்கள், போவென்றால் போவார்கள். அப்படி இருக்கும் நான் உடனே புறப்பட வேண்டும் மலையாளம். தற்போது நான் சென்று வருகிறேன், எனக்கு நீ விடைதாமரம் கொடுக்கலாம். நமக்கு என்ன குறை இருக்கு? மலையாளம் செல்ல வேண்டாம். அத்தா, என்ன குறை, என்ன குறை, என்ன குறை என்று கேட்கின்றீரே? என்ன குறை இருக்கிறது தெரியுமா? நம்முடைய நாட்களே அறுவடை ஆட்கள் கிடையாது, அதுதான் குறை. மத்த வேற ஒன்றும் குறை கிடையாது. தற்போது நான் செல்ல வேண்டும் மலையாளம். எனக்கு விடை கொடுத்து இந்த நேரத்தில் நான் தங்களுக்கு சந்தோஷமான செய்தி கொண்டு நான் சொல்ல போறேன். உன்னிடத்தில் நான் தான் சந்தோஷமான செய்தி கூறுகிறேன் என்று பார்த்தா நீ எனக்கு சந்தோஷமான செய்தி உரைக்கிறேன் என்று கூறிவிட்டாய். அது என்ன செய்தி? அது இந்த பவி இவ்வளவு நேரம் அடித்து உதித்து சித்திரவதை செய்கின்றாய். உண்மைதான். நான் எப்படி இருக்கின்றேன் தெரியுமா? எப்படி இருக்கின்றாய்? அத்தா, நான் மூன்று மாத கர்ப்பிணியாக இருக்கின்றேன். உன்னை மூன்று மாத கர்ப்பிணி பெண் என்றும் பாராமல் உன்னை கரம் தீண்டி அடித்து விட்டேன். என்னை மன்னித்து விடு. பரவாயில்லைங்க, ஆனால் உன்னை பார்க்கும் போது எனக்கு ஆசை தோன்றுகிறது. இந்த நேரத்தில்? உண்மைதான், தற்போதுதான் ஆசை வந்து விட்டது உன் மீது. அது எப்படி தெரியுமா? தொட்டு தேனைப்போல் சொல்லும்
நீ அரண்மனையில் சர்வ ஜாக்கிரதையாக இரு. நான் செல்கிறேன், சீக்கிரமாக வந்து விடுகிறேன். அதான் வரும் நாட்களை எண்ணி எண்ணி வழிமேல் விடுவித்து கற்றுக்கொண்டிரு. உடனே புறப்பட்டு வருகிறேன். என்னுடைய பேரோ கோவிந்தசாமி. இந்த பேரை தானே சொல்லும். அங்க போய் வர்ற வரைக்கும் அதேதான். அங்க போய் வர வரைக்கும் நீயோ நானோ ஜமீன்தார் இல்ல. நீ கணக்குள்ள புறப்பட்டு வர. அப்படி இருக்க எனக்கு முன்னதாக வரக்கூடிய சிசியின காலையில் யாரெங்க சிசியா?